இப்ப பாருங்க, வந்து இந்த ரூட்டு வந்து ஒரு விகிதமுறையான எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம எம் பை என் எழுதலாம். சரி, இப்ப என்ன செய்யுங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. பாருங்க, ரூட் டூ ஈக்குவல் டு எம் பை என் இருக்கு. ரூட் டூ ஈக்குவல் என்ன எடுத்திருக்கோம், எம் பை என். இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த ரூட் டூ வந்து என்ன ஆகும்னா டூன் ஆகிடும். எம் பை என் என்ன ஆகும்னா எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த டூ இந்த என் ஸ்கொயரை வந்து இடது பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா டூ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ஆகும். அதுலேருந்து எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ என் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ என் ஸ்கொயர். மேக்ஸில் ஒரு அடிப்படையான ஒரு உண்மை இருக்குது, என்னென்னா எந்த எண்களையும் ரெண்டினுடைய மடங்காக எழுத முடியும்னா அந்த எண் வந்து ஒரு இரட்டைப்படை எண். எந்த எண்ணையும் ரெண்டினுடைய மடங்காக, இப்போ எம் ஸ்கொயர் வந்து ரெண்டின் மடங்கு என் ஸ்கொயர் வருது. எம் ஸ்கொயர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் டூ என் ஸ்கொயர் அப்படின்னா எம் ஸ்கொயர் ஒரு இரட்டைப்படை எண், எம் ஸ்கொயர் ஒரு ஈவன் எண், ஒரு ஈவன் நம்பர். இப்போ எம் ஸ்கொயர் ஈவன் நம்பர்னா கண்டிப்பாக எம் ஈவன் நம்பர் தான். அதாவது ஒரு ஒற்றைப்படை எண்ணை நீங்கள் வர்க்கப்படுத்தினா ஒற்றைப்படை எண் தான் கிடைக்கும். இரட்டைப்படை எண்ணை வர்க்கப்படுத்தினா இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். இப்போ 14 அதோட வர்க்கம் 16, 100 ஒரு இரட்டைப்படை எண் அதோட வர்க்க மூலம் 10 ஒரு இரட்டைப்படை எண். அப்போ எம் ஸ்கொயர் ஒரு இரட்டைப்படை எண்ணா எம்மும் ஒரு இரட்டைப்படை எண் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு வித்திய ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். எம் ஒரு இரட்டைப்படை எண்ணா எம் ரெண்டால் வகுப்படும். எம் ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்னா எம் எதால் வகுப்படும், ரெண்டால் வகுப்படும். எம் வந்து ரெண்டால் வகுப்படும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க. சரி, அப்போ எம் ஒரு இரட்டைப்படை எண். அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா அந்த எம்முங்கிறத டூ கேன்னு எடுத்துக்கலாம். இப்போ இரட்டைப்படை எண்ணுன்னு என்ன அர்த்தம், ரெண்டால் வகுப்படும், ரெண்டினுடைய மடங்கு. இப்போ எம் ஈக்குவல் டூ கேன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எம் ஈக்குவல் டூ கே நீங்கள் எடுக்கும் பொழுது அதை வர்க்கப்படுத்தினா என்ன ஆகணும் உங்களுக்கு, அதாவது எம்முக்கு பதிலாக அங்கே இருக்கல எம் ஸ்கொயர் ஈக்குவல் டூ எம் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எம்முக்கு பதிலாக டூ கேன்னு போட்டிங்கன்னா டூ டூ கேயை வந்து நீங்கள் வர்க்கப்படுத்தலாம் ஃபோர் கே ஸ்கொயர். ஸோ ஃபோர் கே ஸ்கொயர் ஈக்குவல் டூ எம் ஸ்கொயர். இந்த ஃபோரும் டூவும் கட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா டூ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் வரும். அதை மாற்றி போட்டால் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ கே ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி தான், இப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ என் ஸ்கொயர் வந்ததில்ல, அதே மாதிரி என் ஸ்கொயர் ஈக்குவல் டூ கே ஸ்கொயர் வந்திருக்குன்னா என் ஸ்கொயர் இஸ் ஈவன் அண்ட் ஸோ எம் இஸ் ஆல்சோ ஈவன், என் இஸ் ஆல்சோ ஈவன். அப்போ என்னும் ரெண்டால் வகுப்படும். இங்கே தான் முதலுக்கே ஆபத்து வந்திருக்கு. எம்மு ஒரு இரட்டைப்படை எண், ரெண்டால் வகுப்படும். எண்ணும் ஒரு இரட்டைப்படை எண், ரெண்டால் வகுப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா எம்மும் எண்ணும் இந்த ரெண்டு எண்களுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் ரெண்டுன்னு வருது. முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எம் கம என் ஆகியவை ஒன்றை விட வேறு பெரிய பொது காரணி இல்லாத எண்கள் சொல்லிட்டோம். எம் கம என் ஆகியவை நம்பர் ஒன்னை தவிர வேற பெரிய காரணி எதுவும் இல்லை. ஆனால் இங்கே இன்னொரு புதுசாக ஒரு காரணி வந்து முளைச்சிருக்கு. எந்த காரணி, ரெண்டுங்கிற நம்பர் காரணியாக வந்திருக்கு. அப்படி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, ஒரு விகிதமுறை எண் அப்படின்னா அந்த விகிதமுறை எண்ணுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ங்கிறது பி பை கியூ, அந்த பி மற்றும் கியூ அல்லது எம் பை என் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பி அண்ட் கியூ அல்லது எம் அண்ட் என் இந்த ரெண்டுக்குமே வந்து ஒன்றுங்கிற ஒரே நம்பர் மட்டும் தான் காரணியாக இருக்கணும். ஒன்றால் மட்டும்தான் நியூமரேட்டரும் தனியாக வகுப்படணும், டினாமினேட்டரும் தனியாக வகுப்படணும். ஒன்றை தவிர எந்த எண்ணும் வகுப்படக்கூடாது. இப்போ இந்த நியூமரேட்டர் எம்மு டினாமினேட்டர் என்ன ரெண்டுங்கிற நம்பர் சேர்ந்து புதுசாக வகுக்க ஆரம்பிச்சு, என்னன்னு ஒரு புது ரெண்டுன்னு ஒரு புது காரணி வந்திருக்குல்ல, இது வந்து ஒரு முரண்பாடு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு முரண்பாடு, அதான் கான்ட்ராடிக்ஷன். இங்கிலீஷ் நான் போட்டிருக்கேன் பாருங்க, கான்ட்ராடிக்ஷன். இது ஒரு முரண்பாடு அப்படிங்கிறதுனால எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு, நம்ம அசம்ஷன் தான் தப்பு. நாம் ஒரு முடிவு எடுத்தோம்ல, என்ன முடிவு எடுத்தோம், ரூட் டூ ஒரு விகிதமுறை எண்ணாக இருந்தால் அது தப்பு. அப்போ நம்ம அசம்ஷன் வந்து தப்பு. இது ஒரு வகையான நிரூபணம். இதெல்லாம் நீங்கள் காலேஜில் படிக்கும்போது தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு வகையான நிரூபணம். ஒரு என்னது ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றும் இல்லைப்பா, சூரியன் கிழக்கில் உதிக்கும் என நிரூபின, அது நிரூபிக்கும். அது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து. இப்போ யாரையா கூப்பிட்டு சொல்லிட்டான், சப்போஸ் சூரியன் கிழக்கில் உதிக்கலைன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறான், ஆர்கியூ பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு வரான், கொண்டு வந்து கடைசியில் வேற ஒரு உண்மையான தத்துவத்துக்கு அது பொய்ன்னு வந்துடுது. அப்போ அவனுடைய அசம்ஷன், அவன் ஒரு முடிவு பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அது தப்புன்னு வரும். ஏன் தப்புன்னு வருதுன்னா அவன் செஞ்ச அந்த அவனுடைய எண்ணங்கள் தப்பு.
கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும், உதிக்காதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது தவிர. அது மாதிரி இங்கே எம்கமா என்னங்கிறது ஒன்றை தவிர வேற காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் எக்ஸ்ட்ரா ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையா. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் தப்பு. எண்ணங்கள் என்ன எண்ணம், ரூட்டு ஒரு விகிதமுறை எண்ணம் நம்ம எடுத்து, ரூட் ஏஸ் ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்து தப்பு. அதனால் ரூட்டு வந்து என்ன கிடையாது, ரேஷனல் நம்பர் கிடையாது. ரூட் ஏஸ் இர்ரேஷனல் நம்பர், ரூட்டு ஒரு விகித முறாயன். புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம பயிற்சிக்குள்ள போகிறோம். ஒரு அஞ்சு கணக்கு தான் இருக்கு பாருங்க. கிளாசிஃபை ஈச் எலமெண்ட் ஆஃப் ஒரு செட்டு கொடுத்துருக்கு. ரூட் செவன் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டூ பை செவன் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் என் கியூ ஆர் மைனஸ் கியூ ஆர் இஸ் செட். இந்த ரூட் செவன் எதில் வருது? நம்ம பேசிக்கலாக படிச்சிருக்கோம், இயலெண்கள் படிச்சிருக்கோம், முழு எண்கள் படிச்சிருக்கோம், முழுக்கள் படிச்சிருக்கோம், விகிதமுறை எண்கள் படிச்சிருக்கோம், விகிதமுறா எண்கள் படிச்சிருக்கோம், எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக மெய் எண்கள்னு படிச்சிருக்கோம். மெய்யெண்கள் அடுத்த ஆண்டு இல்லை டுவெல்த்தில் கலப்பெண்கள் படிக்க போறீங்க, அது கற்பனை எண். இந்த மெய்யெண்ணு கற்பனை எண்ணு கலந்த ஒரு கலவை தான் கலப்பெண்கள். அது அடுத்த ஆண்டு, இப்போ கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த இந்த இதுவரைக்கும் நீங்கள் படித்ததில் எதில் இது வரும், ரூட் செவன் எதில் வரும், மைனஸ் ஒன் பை ஃபோர் இதில் வரும், ஜீரோ இதில் வரும், த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இதில் வரும், ஃபோர் இதில் வரும், டுவெண்ட்டி டூ பை செவன் இதில் வரும், அதை நம்ம சொல்லணும் அவ்வளோதான். இல்லை எண்ணுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். புரியுதா? இங்கே டபிள்யூ ஒன்று இருக்குது, அதை நம்ம எடுக்கிற ஏன் எடுக்கிறேன்னா இந்த டபிள்யூ வந்து ஆறுக்குள்ளே அடங்கிது, கியூவில் அடங்கிடுது. எல்லா எண்களும் ஒரு வீத முறு எண்கள் தான். நாலு அப்படின்னா நீ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் சொல்லுவேன், இல்லைன்னா முழு எண்கள் சொல்லுவேன். நான் வந்து அதை விகிதமுறை எண்ணா சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் தெரியுமா? நாலு பை ஒன்று. சரி, எல்லா எண்களையும் ஒரு விகிதமுறை எண்ணாக எழுத முடியும், எல்லா எண்களையும் ஒரு பின்னமாக எழுத முடியும். புரியுதா? ஸோ நாலுங்கிறது கியூவில் வரக்கூடியது. கியூவில் மட்டும்தான் வருமா? நாலு எண்ணிலையும் வரும். அதில் மட்டும்தான் வருமா? இசட்லேயும் வரும். அந்த மாதிரி இந்த ரூட் செவன் எதில் வரும், இந்த மைனஸ் ஒன் பை ஃபோர் இதில் வருங்க, நீங்கள் சொல்லணும். புரிஞ்சுதா? ரைட். இங்கே வாங்க, கம் டு த பாயிண்ட். இது ரொம்ப ஈஸி, ஒரு ரெண்டே ஸ்டெப் தான் ஆன்சர். இங்கே பாருங்க, ரூட் செவன் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் கியூ. ஏன் ஆர்னா என்ன, மெய் எண்கள், கியூன்னா என்ன, விகித முறு எண்கள். ஆனால் ரூட் செவன் எப்படிப்பட்ட எண்ணு தெரியுமா, அது விகித முறாயன். ரூட் செவனை நீங்கள் பின்னமாக எழுதவே முடியாது. ரூட் செவன் பை ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, ரூட் செவன் பை ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து விகித முறை எண் கிடையாது. அது வந்து எப்படிப்பட்ட எண்கள், ரூட் செவன் எப்படிப்பட்ட எண்கள்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கக்கூடிய நான் ரிப்பீட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல். சாரி, மாற்றி சொன்னால் நான் ரெக்கரிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல். முதல்ல உங்களுக்கு போட்டுக்காரன் ஒன் பை டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டேன் இல்லையா, ஒன் பை த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீ, அந்த பாயிண்ட் த்ரீ பேஜ் மேலே ஒரு டாட் வைக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த ரூட் செவனை எழுத முடியாது. ஆனால் இட் இஸ் அ இர்ரேஷனல் நம்பர். இங்கே இர்ரேஷனல் நம்பரே கொடுக்கல, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு, ஆர் மைனஸ் கியூ. ஆர் அப்படின்னா மெய்யெண்கள், கியூங்கிறது விகித முறு எண்கள். இதில் இந்த மெய்யெண்கள் வந்து விகித முறு எண்களை கழிச்சிட்டேன், விகித முறா எண்கள். ஸோ அதான் வந்து ரூட் செவன் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் கியூ. அடுத்து மைனஸ் ஒன் பை ஃபோர், அது ஒரு விகித முறை எண். இந்த விகித முறை எண்ணில் ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ஒன் பை ஃபோர்னு கொடுத்தாலும் விகித முறை எண்ணு தான், மைனஸ் ஒன் பை ஃபோர்னு கொடுத்தாலும் விகித முறை எண்ணு தான். ஸோ மைனஸ் ஒன் பை ஃபோர் பிலாங்ஸ் டு கியூ. அடுத்து ஜீரோ கன்ஃபார்மாக இசட், இஸ் அ மெம்பர் ஆஃப் இசட் இன்டிஜர். அடுத்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர், அதுவும் அப்படி தான். த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் வேறு இருபத்தி ரெண்டு பை ஏழு தான், த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மாற்றி கொடுத்துருக்கு. அது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னால் அதோட அது முடியலை. பையோட வேல்யூ, பை படிச்சிருக்கல, பை ஏரியா ஆஃப் சர்க்கிள், பையார் ஸ்கொயர், ஒரு வட்டத்தின் பரப்பு பையார் ஸ்கொயர், சுற்றுவட்டம் டூ பையார், அதான் பை. அந்த பையோட வேல்யூ தான் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இல்லை டுவெண்ட்டி பை செவன், அதுவும் ஆர் மைனஸ் கியூ தான். அடுத்து இந்த நாலுங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னு சொல்லலாம், கியூ சொல்லலாம், இசட்டு சொல்லலாம். அப்புறம் டுவெண்ட்டி டூ பை செவன், அது வந்து கியூ, அது வந்து கியூ தான். டுவெண்ட்டி டூ பை செவன் வந்து ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா நான் ரிப்பீட்டிங், இந்த செவனால் வகுப்படும் பொழுது ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா, இது முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், ரூட் த்ரீ. ப்ரூவ் தட் ரூட் த்ரீ இஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். இது வந்து ஒரு தியரம் அப்போ நடத்தும் போது சொன்ன பார்த்தீங்களா, அதே கணக்கு தான்ப்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே ஐடியா, அதே மாதிரி தான். ரூட் த்ரீ வந்து ஒரு விகித முறை முறாயன், ரூட் த்ரீ ஒரு விகித முறாயன் என நிரூபிக்க ஒரு விஷயம் கேட்டுடுங்க. அதாவது இர்ரேஷனல் நம்பர்னு சொல்கிறது ஒன்று தான், இது நாட் ரேஷனல் சொல்கிறது ஒன்று தான்.
இர்ரேஷனல் அப்படிங்கிறதும் நாட் ரேஷனல்ங்கிறதும் ஒன்று தான். அதாவது விகிதமுறா எண்ணுன்னு சொல்லலாம், விகிதமுறை எண் அல்ல, ரெண்டு ஒரே வார்த்தை தான். அதனால் கொஸ்டினை மாற்றி கேட்கலாம், அதனால் பயந்துடாதீங்க. என்ன இப்போ சப்போஸ் ரூட் த்ரீ ஒரு ரேஷனல் நம்பர், அதே அப்போ வேறு அங்கே ரெண்டு இங்கே மூணு, அவ்வளோதான். அங்கே ரூட் டூ இங்கே ரூட் த்ரீ. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்ன அது அதில் பண்ண மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ரூட் த்ரீயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எம் பை என் எழுதிக்கிறோம். ஸோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா, அதை வர்க்கப்படுத்தினா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு நயன் என். ஆ ஓ சாரி 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 வெரி சாரி, இது வந்து இங்கே த்ரீ. ஆ எம் ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை த்ரீ அண்ட் எம் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை த்ரீ. அப்போ எம் வந்து த்ரீயால், எம் வந்து த்ரீயா, எம் ஸ்கொயர் த்ரீயால் வகுப்படும், ஆட்டோமேட்டிக்காக எம்மும் த்ரீயால் வகுப்படும். இப்போ என்ன பண்ணுறாங்க, எம் ஈக்குவல் டு த்ரீ கேன்னு எடுத்துக்கிறீங்க. த்ரீயால் வகுப்படலாம் த்ரீயின் மடங்கு, மூன்றின் மடங்கு, த்ரீ கே எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த எம்முக்கு பதிலாக அங்கே த்ரீ கே போட்டிங்கன்னா நைன் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ என் ஸ்கொயர் வரும். அதுலேருந்து என் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ கே ஸ்கொயர் வரும். அதே மாதிரி தான், அதே ஐடியா தான். அப்போ என் ஸ்கொயரும் மூணால் வகுப்படும், அப்போ என்னும் மூணால் வகுப்படும். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம ஆரம்பத்தில் என்ன எடுத்துருக்கோம், எம்மும் எண்ணும் ஒன்றுங்கிற நம்பரை தவிர எந்த எண்ணாலையும் வகுப்படாது. இப்போ புதுசாக ஒரு வகுதி வந்துருச்சே, ஒரு காமன் ஃபேக்டரை வந்துருச்சே, மூணுங்கிற காமன் ஃபேக்டர் வந்துருச்சே, இதே தப்பு. ஏன் தப்பு? நம்ம திங்க் பண்ணுது, நம்ம என்ன திங்க் பண்ணோம், நம்ம என்ன நம்மகிட்ட சொன்ன வேலை என்ன, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும். ரூட் த்ரீ இஸ் இர்ரேஷனல் நம்பரை ப்ரூவ் பண்ணணும். ரூட் த்ரீ ஒரு விகித முறை என்னன்னு ஒன்று ப்ரூவ் பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் ரூட் த்ரீ இர்ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பராக இருந்தால் என்ன அப்படின்னு நீ வந்து திங்க் பண்ண பார்த்தியா, நீ அப்படி திங்க் பண்ணது தப்பு. அப்போ என்ன அர்த்தம், ரூட் த்ரீ இஸ் இர்ரேஷனல் நம்பர் தான், ரூட் த்ரீ ஒரு விகித முறா என்ன தான், புரிஞ்சுதா? முறைச்சக்கூடாது, சொன்னதை புரிஞ்சுக்கா? ஓகே வெரி குட். எக்ஸாம் முடிஞ்சதா, பார்த்துக்கிட்டீங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்ஸில் காப்பி பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வரக்கூடிய லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் வரதை எழுதிக்கோங்க. மேக்ஸில் எடுக்கும்போது தான், அதனால தான் நான் தனித்தனியாக உங்களுக்கு பண்ணலை, ஒரே இதாக பண்ணிட்டேன், புரியுதா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் வரதை எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் வரதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? இந்த கணக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்த கணக்கு போகலாமா? தேர்ட் கணக்கு போகலாமா? பாருங்கள். ஆர் தேர் டூ டிஸ்டிங் இர்ரேஷனல் நம்பர்ஸ் சச் தட் தேர் டிஃப்ரென்சியேஷன் ரேஷனல் நம்பர் தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட, தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகித முறா எண்கள் உள்ளனவா? எனில் அவ்விரு விகித முறா எண்கள் வித்தியாசம் ஒரு விகிதமுறை எண்ணாக இருக்க முடியுமா? ஒன்னை வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கு. ஒன்ன தம்பிங்க ஓடியா, ரெண்டு விகித முறா எண்களை கூடு, ரெண்டு விகித முறா எண்கள் இருக்குதா, உன்னால் கொடுக்க முடியுமா, எப்படி கொடுக்கணுமா? அந்த ரெண்டு எண்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சா அந்த வித்தியாசம் ஒரு விகிதமுறை எண்ணா வரணுமா? என்ன சார், எனக்கு இன்னும் இயலுங்களே எத்தனை தெரியாது. இல்லை போய் நீங்கள் விகித முறா என் கேட்குறீங்களே, நான் கேட்கலப்பா, புக்கில் கேட்டிருக்காங்கப்பா. ரெண்டு விகித முறா என்ன கொடு தம்பி, ரெண்டு விகித முறா என்ன கொடு, ஆனால் ஒரு கண்டிஷன், அது ரெண்டு விகித முறா எண்ணுக்கும் நீ வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன்னா அந்த விகிதம் வித்தியாசம் வந்து ஒரு விகித முறை என்ன இருக்கணும். சரியா? நம்மளே எடுத்துக்கலாம், அவங்க எதுவும் கொடுக்கலையில, நம்மளே எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லையா, நீயே எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு, நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க, லெட் ஏ ஈக்குவல் டு த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் எடுத்துக்கிட்டேன், பி வந்து எயிட் ப்ளஸ் ரூட் செவன் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஏலையும் பிலையும் ஃபைவ் நம்பர் மட்டும் தான் மாறுது, ஃபைவும் எயிட் மட்டும் தான் மாறுது, அந்த ரூட் செவனை நான் மாற்றலை. அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி, ஏ மைனஸ் பி வித்தியாசம் கண்டுபிடி, கண்டுபிடிச்சா என்னாகும், ரூட் செவனும் மைனஸ் ரூட் செவனும் கட் ஆகிடும். ஸோ ஃபைவ்ல எயிட்டு கழிச்சா மைனஸ் மூணு, மைனஸ் மூணு ரேஷனல் நம்பர் தானே, விகித முறை என்ன தான், மைனஸ் மூணு ஒரு விகித முறை எண். நல்லா கவனிச்சா, தனித்தனியாக கவனிச்சுன்னா ஏ வந்து விகித முறா எண், இல்லை கூட ரூட் செவன் இருக்கு, பி வந்து விகித முறா எண், எட்டு கூட ரூட் செவன் இருக்கு, அந்த ஏலேருந்து பியை கழிச்சு விட்டேன்னா மைனஸ் மூணு வருது பார்த்தியா, அது வந்து விகித முறை எண், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தனித்த நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகித முறா எண்கள் உள்ளனவா? இருக்கு, இந்த மாதிரி ரெண்டுல நிறைய இருக்குதுயா. அடுத்த கணக்கு நான் மாற்றிருக்கேன், அடுத்த கணக்கு இதே மாதிரிலாம் நம்பரை மாற்றிட்டேன், புரிஞ்சுதா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்னதே, அது வந்து ஒரு விகித முறு எண், புரிஞ்சுதா? சரி, அடுத்த கணக்கு பார்ப்போமா.
பாருங்க, ஃபைண்ட் டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ், அதே தான் தேர்ட் கணக்கு மாதிரி தான் இது. ஃபைண்ட் டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ் சச் தட் தேர் சம் இஸ் எ ரேஷனல் நம்பர். கேன் யூ ஃபைண்ட் டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் எ ரேஷனல் நம்பர்? இரு விகித முறா எண்களின் கூடுதல் விகித முறு எண்ணாக அமையுமாறு விகித முறா எண்களை காண்க. அது மட்டும் இல்லை, இரு விகித முறா எண்களின் பெருக்கல் விகித முறை எண்ணாக அமையுமாறு இரண்டு விகித முறா எண்களை காண முடியுமா? ரெண்டுக்கு ஒரே ஆன்சர் பண்ணி வேணாமா? கவலைப்பட வேணாம். இப்போ என்ன செய்கிறோம்னா அதே மாதிரி தான், ஏபி எடுத்துக்கிட்டு முதல்ல ஏ பிளஸ் பி அப்புறம் ஏ மைனஸ் பி. இந்த ஏபி கண்டுபிடிக்கல, ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் நான் பண்ணுறேன். என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, ஏ வந்து நைன் பிளஸ் ரூட் ஃபைவ் எடுத்துக்கிட்டேன், பி வந்து நைன் மைனஸ் ரூட் ஃபைவ். ரெண்டையெல்லாம் அது ரெண்டு வித்தியாச நம்பர் தான், எண்கள் தான் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் இங்கே ப்ளஸ் எங்கே மைனஸ். இப்போ ரெண்டுக்கு நீங்கள் கூடுதல் கண்டுபிடிங்க, ஏ பிளஸ் பி கூட்டுங்க, நைன் பிளஸ் நைன் மட்டும் கூட்டினா ரூட் ஃபைவ் மைனஸ் பண்ணால் கூட்டு தான் போகிறோம், ஏற்கனவே மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்குது. ஸோ ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் ஜீரோ ஆகிடும், நைன் பிளஸ் நைன் எயிட்டீன் வரும், எயிட்டீன் பதினெட்டு ஒரு விகித முறை எண்ணு தான். நான் சூடாக வச்சு சத்தியம் நான் பண்ணி சொல்கிறேன், பதினெட்டு ஒரு விகித முறை எண்ணு தான்டி, பதினெட்டு ஒரு விகித முறை என்ன தான், புரிஞ்சுதா? நீண்ட ஆர்கியூலாம் பண்ண முடியாது. அடுத்தது ரெண்டையும் பெருக்கணும், ஏபி நைன் பிளஸ் ஏ இன்ட்டு பி, ஏபின்னா நைன் ஏ இன்ட்டு பி, நைன் பிளஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு நைன் மைனஸ் ரூட் ஃபைவ் எப்படி பெருக்கலாம்? சிலதனே பெருக்க போறியா? வேண்டாம், ஒரு ஃபார்முலா நீ படிச்சிருக்க, என்ன ஃபார்முலா தெரியுமா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி படிச்சிருக்கியா? ஆ டென்த்லேயும் படிச்சிருக்க, லெவன்த்லேயும் படிச்சிருக்க, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்துது. ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ இக்குவல் என்ன இருக்குது பாரு, நைன் இருக்குது, பி இக்குவல் என்ன இருக்குது பாரு, ரூட் ஃபைவ் இருக்குது. ஸ்கொயர் பண்ணி போடணும், ஏ ஸ்கொயர்னா நைனை ஸ்கொயர் பண்ணி போடணும், நைனை வந்து ஸ்கொயர் பண்ணால் எயிட்டி ஒன், ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும் ஃபைவ். இப்போ எயிட்டி ஒனில் ஃபைவ் போனால் செவன்ட்டி சிக்ஸ், செவன்ட்டி சிக்ஸ் ஒரு ரேஷனல் நம்பர். ஏ நல்ல மழை பெய்யுதுப்பா வெளியில், சூப்பராக மழை பெய்யுது, நல்ல மழையை என்ஜாய் பண்ணிட்டு தான் உங்கள் கிளாஸ் எடுக்கிறேன். முடிஞ்ச கொஸ்டின், அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் கொஸ்டின்யா. ஃபைண்ட் பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தேன் ஒன் பை டூ தௌசண்ட் தௌசண்ட் ஒன் பை டூ பவர் தௌசண்ட், அதாவது ஒன்று பை ரெண்டாயிரத்தி நூறை விட சிறிய எண்ணெய் காண்கன்றது. ரொம்ப எளிமையான கேள்வி இது. இப்போ ரெண்டின் அடுக்கு ஆயிரம், ரெண்டின் அடுக்கு ஆயிரத்தி ஒன்று, எது பெருசுன்னா ரெண்டின் அடுக்கு ஆயிரத்தி ஒன்று தான் பெருசு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டையும் எப்படி தலையில போடுங்க, தலையில போட்டால் சின்னது பெருசாகிடும், அதான் முக்கியம். இப்போ ரெண்டு மூணு, ரெண்டை விட மூணு பெருசு, ஆனால் தலையில போடு ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணை விட பெருசாகிடும், அதான் ரெசிப்ரோக்கல். உனக்கு புரியல என்ன விவரமாக சொல்கிறேன், உங்கள் அப்பா ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாரு, ரெண்டு பிள்ளைங்க இருக்கு, அப்போ அந்த ரெண்டாக கட் பண்ணி இந்த குழந்தைக்கு ஒன்று அந்த குழந்தைக்கு ஒன்று கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஆப்பிள் வாங்கிட்டு போகிறாரு, அங்கே மூணு பிள்ளைங்க இருக்கு, அப்போ மூணு பிள்ளைங்க இருக்கும்போது மூணு பங்கு வைக்கணும். அப்போ இந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு குழந்தைக்கு கிடைச்ச அதே பங்கு தான் மூணு பிள்ளைங்க இருக்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு கிடைக்குமா? கிடைக்காது, அதோட குறைச்சலாம் கிடைக்கும். அப்போ எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா மூணு பெருசு ரெண்டு சிறுசு, ஆனால் அது கிடைக்கக்கூடிய பங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு தான் பெருசு, ஒன்று பை மூணு சிறுசு, அதே மாதிரி தான் அது. ஒன் பை அதாவது டூ தௌசண்ட் டூ பவர் தௌசண்ட் இஸ் லெஸ் தேன் டூ பவர் தௌசண்ட் ஒன், பட் ஒன் பை டூ பவர் தௌசண்ட் கிரேட்டர் தேன் ஒன் பை டூ தௌசண்ட் டூ பவர் தௌசண்ட் அண்ட் ஒன். அப்போ ஒன்று பை ரெண்டாயிரத்தி ரெண்டின் அடுக்கு ஆயிரத்தை விட மிகச்சிறிய எண் ஒன் பை டூ பவர் தௌசண்ட் ஒன், புரிஞ்சுதா? ஆ நெக்ஸ்ட் இயர்ஸ் நல்லா பார்த்துக்கிடுங்க, கணக்கெல்லாம் போட்டு பாருங்கள். நான் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்டர்ஸும் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ சம்ஸ் முடியுமோ உங்களுக்கு நான் போட்டு அனுப்புகிறேன், புரியுதா? தினசரி அனுப்புகிறேன், கொஞ்சம் நீங்கள் ஒர்க் தினசரி இல்லை டூ டேஸ் ஒரு வாட்டியாக நான் ஒர்க் பண்ண அனுப்புகிறேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.